ரெண்டு நாள் அந்த வாஷிங் மிஷின் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. எவ்வளவு சொல்லி இந்த ஆள் கேட்கவே மாட்டேன்றாரு. யோ, என்ன பண்றேன்? நாடி கத்துறீங்களா? உன்ன கட்டனாலவே கட்டிட்டாங்கறேன். அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் சொன்ன பாத்தியே? வாஷிங் மிஷின் ரிப்பேர்னா அப்பாங்கறாரு பாரு. உன் தம்பி ராம் யாரையாவது கூட்டி வர சொல்றதானே? என் தம்பிக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்க அப்பா சும்மா தான் உட்கார்ந்துறாரு. நான் போய் சொன்னா போக மாட்டாரே. நீங்க போய் சொல்லுங்க. தெரியல படுக்க மாட்டாரு. அது ஒண்ணும் இல்ல, ஒரு குழந்தை சித்து சாப்பிட்டு போச்சா, அதை புடிங்கி தூண்டாரு. அவங்க அம்மா வந்து சரியான நாடி வச்சுச்சு. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? ஊமை குத்து வழியில பத்துனுக்குது. நல்லா பத்துனுக்குது. சரி, போய் எலக்ட்ரிஷியன் கூட்டணும். எலக்ட்ரிஷியனா? எனக்கு நான் தருவா? போடா போடா, அப்பளம் பாய்ட்டு வாங்கி தரேன். நல்லா அதுவும் கூலி கட்டுங்க. நான் போக மாட்டேன், அப்பளம் பாய்ட்டுலாம் எனக்கு பத்தாது. போடா, உங்ககிட்ட சொல்றது நானே போயிடுவேன். மாமா, வரும்போது ஒரு பிரியாணி பார்சல் கேட்கணும். மாமா, ஆ, பிரியாணி கேட்டு வராங்க. போடா, ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டேன். என்னடா போயிட்டேனா? வாய் ரெண்டு துத்து ஆச்சுங்குது. துத்து இல்லை, சிப்ஸு. சிப்ஸா? என்ன துண்ணும் போது ஆச்சுச்சேனா? அதுவா, ஒரு குழந்தை சிப்ஸு சாப்பிட்டு போச்சா, அதை பிடிங்கி ஒரு துண்டாரா. அவங்க அம்மா வந்து செம்ம சாத்து சாத்திச்சு. ஓ, ஊர் மாடு எங்கன்னு பார்த்தீங்கதா? சரியா, வீட்டில் யாரும் இல்லை. எங்கள் மாமா எலக்ட்ரிஷியனை கூட்டின்னு வர போய்க்குது. அப்படியா? என்னத்துக்க? ஏதோ உள்ள ரிப்பேர் ஆகிட்டுக்குது போலுக்குது, அதுதான் கூட்டின்னு வர போய்க்குது. ஏன், நீ போக வேண்டியதானா? ஆஹா, எங்கள் மாமா பிரியாணி கேட்ட வாங்கி தர மாட்டேன் நீச்சே, அதனால போக மாட்டேன்ட்டேன். அப்படியா சங்கதியா? இந்த வரையறு என்ன இவ்வளோ விறுவிறுன்னு போதா? சரி, நம்ம சிப்ஸாவது சாப்பிடுவோம். எவ்வளவு துணி சேர்ந்து போச்சு, இதெல்லாம் கையில துவைக்கணும் போல இருக்கு. வா 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 வா, இந்த ஊர் தான். நம்ம ஊடாங்க? ஆமா, நம்ம ஊர் மாதிரி தான். யாருனா இது? பார்த்தா தெரியல, எலக்ட்ரிஷியன். அவ்வளவு சீக்கிரம் கூட்டணும்டா? நம்ம கையில எல்லாம் இருக்கிறாங்கப்பா, பாப்பா போய் பார்க்கலாம். அம்மா, யாருமா வீட்டுல? யார் நீங்க? எலக்ட்ரிஷியனுமா? ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்களா? எலக்ட்ரிஷியனா? வாங்க வாங்க வாங்க. பாப்பா, நம்ம சுத்தமா செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தோம். இதான் நினைக்கிறேன். இத புடிய. ஆமா ஆமா, அங்க என்ன பண்றீங்க? ரெடி பண்றமா? அது ப்ராப்ளம் யா சொந்த? அது இல்லமா, அது அழுக்கான சுத்தமா நான் வந்தேன். இப்போ தான் இருக்கும். எப்பா டிவி அனுப்ப என்ன பண்றீங்க? என்னடா இது? இது இல்லையா? அது ஒண்ணு இல்லமா, டிவில கிராச் ஆச்சு, சரி பண்ணிருந்தேன். பனி காலத்துல எப்படி தண்ணி வைப்பாங்க? என்ன பண்றீங்க? குடிக்க தண்ணி காட்டல, தண்ணி குடிக்கலான்னு பார்த்தேன். எனக்கு தெரியுமா, அப்படிதான் இதுதான் தெரியுமா? ஓடவே மாட்டேன். ஓட மாட்டேன், அதான் ப்ராப்ளமா? பாக்கறதுக்கே பாமா இருப்பா, எத்தனை வர போயிட்டாப்பா?
ஏன்பா பாத்து உசாரா செய்யுங்கப்பா. அம்மா என் உடம்பு பார்த்துட்டு வந்து வாஷிங் மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துறேம்மா. இவ்வளோ நல்ல மனசு. இவ்வளோ சவுண்டு போட்டேன் சொத்தாடா கண்ணு முன்ன தூங்கிதுங்க. வீடா வரேன். ஓடாதுடா ஓடாதுடா பாத்து இந்த வீடு தான் வர வர. பாருங்க ஆமாங்க லைன்ல எது வரலையா? லைன்ல எதுவும் வரலையா? கை வச்சு பாருங்க. அட லைன் வரலமா தவமா கை வச்சு பாக்கறேன். கரண்ட் ஆஃப் ஆயிச்சா? இல்லையே கரண்ட் இருக்குதே. ஆனா அவரு ஷாக் அடிச்சா? டேய் என்ன காசு தம்பியா? ஆமாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துங்க. அத 600 ரூபாய் குத்தம்ச்சங்க. நரியே திருப்பி பயமாயிட்டு டியூட்டியா? இல்லங்க ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாரு. ஆமால ஷாக் அடிக்காம காசு வாங்கி போயிட்டாங்களே. பைத்தியம் பைத்தியம் இப்படியே ஏமாந்து சார் நீங்க போய் ரெடி பண்ணுங்க சார். என்ன ஏமாத்திட்டாங்க ஓனா முஞ்சி.